ஒரு கையில் துப்பாக்கியும் தோட்டாவும் வைத்துக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கையில் வளரியும் வேல்கம்பும் வைத்துக் கொண்டு முடிந்தால் போருக்கு வந்துவார் என்று கூறியவர்கள் மருது பாண்டியர்கள். இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்கள் பற்றி தான் இன்றைய பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். மதம் இனம் அனைத்தையும் கடந்து இந்த பதிவை தமிழ் பெருமைக்காக நாம் தெரிந்து கொள்வோம். வாங்க பார்க்கலாம். இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த மொக்கை பழனியப்பன் பொன்னாத்தாள் என்பவருக்கு மகனாக பிறந்தவர்கள் மருது பாண்டியர்கள். 1748 டிசம்பர் 15 தேதி பெரிய மருது பாண்டியர் பிறந்தார். 1753 ஏப்ரல் 20 தேதி சின்ன மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்தில் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. சின்ன மருது பாண்டியர் பெரிய மருதுவை விட உயரம் குறைவாக இருந்ததால் அவருக்கு சின்ன மருது என பெயர் வந்தது. பெரிய மருது பாண்டியர் ஆங்கிலேயர்களின் நாணயத்தை இரண்டு விரல்களால் வளைத்து விடுவாராம். சின்ன மருது பாண்டியர் அழகாக இருப்பாராம், அதிக புத்திசாலியும் கூடவாம். இருவரும் சேர்ந்தால் ஒரு சிங்கத்தையும் புலியையும் கூட சுலபமாக வேட்டையாடி விடுவார்களாம். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் அரசர் முத்து வடுகநாதர் போர்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமையை வெளிப்படுத்தினர். இவர்களின் வீரத்தை கண்டு மெஞ்சிய மன்னர் முத்து வடுகநாதர் தன் படையின் முக்கிய பொறுப்பை நியமித்தார். முத்து வடுகநாதர் எந்த ஒரு ஆங்கிலேயர்களையும் தன் மண்ணில் வரவிடாமல் அவர்களை எதிர்த்தார். 1772 முத்து வடுகநாதர் காளையர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய போகும்போது எதிர்பாராத விதமாக ஆங்கிலேயர்கள் முத்து வடுகநாதரை தாக்கினர். மிகப்பெரிய போர் அந்த இடத்தில் வெடித்தது. அந்த போரில் முத்து வடுகநாதர் மரணமடைந்தார். மருது பாண்டியர்களும் வேலு நாச்சியார், அவர் மகள் வெள்ளச்சி ஆகியோரை அழைத்து திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி காட்டுக்கு தப்பிச் சென்றனர். 7 காட்டுக்குள் வாழ்ந்த மருது பாண்டியர்கள் 1779 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போரை அறிவித்தனர். ஆற்காடு நவாப் தொண்டைமான் கும்பினியார் ஆகியோரின் படையை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீண்டும் மீட்டெடுத்து அரியணையில் வேலு நாச்சியாரை அமர வைத்தனர். இந்த போரில் ஹைதர் அலி படை போருக்கு மிகவும் உதவியது. சிவகங்கையை மீட்டெடுத்து மருது சகோதரர்கள் ஜாதி மதம் இனம் என பாராமல் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்து கொடுத்தனர். இவர்கள் காளையார் கோவில் கோபுரத்தை கட்டியதுடன் தமிழ்நாட்டில் அதிக கோயில்களுக்கு கோபுரங்கள் கட்டி தந்துள்ளனர். இவர்கள் தஞ்சை முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிரட்டல் விடுத்தனர். சின்ன மருது ஆங்கிலேயர்களை தென்னிந்தியா பகுதியிலிருந்து விரட்ட வேண்டும் என ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்தியா கூட்டமைப்பை உருவாக்கினார். 1801 அனைத்து மக்களும் இனங்களை கடந்து நாற்றுப்பட்டு மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். இதன்பின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துரைக்கு ஆங்கிலேயர்களால் ஆபத்து வந்தது. மருது பாண்டியர்கள் அடைக்கலம் தந்தனர். இதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியரிடம் ஊமத்துறையை ஒப்படைக்கும்படி கேட்டார்கள். மருது பாண்டியர்கள் என் மண்ணைச் சேர்ந்த ஒருவனை உனக்கு எதற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆங்கிலேயர்கள் நீங்கள் ஊமத்துறையை ஒப்படைக்காவிட்டால் உங்கள் மீது போர் புரிவோம் என்று கூறினான். இதை கூறியதோடு ஊமத்துறையை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது பெரிய மருது இன்னும் 1 எடுத்து வைத்தால் உன் நாவும் தலையும் அறுபடும் என்று கூறினார். ஆங்கிலேயர்கள் 1801 மருது பாண்டியர்கள் மீது போரை அறிவித்தனர். இந்த போர் மிக மிக கடுமையாக நடந்தது. வேல்கம்பையும் வளரிகளையும் மட்டுமே வைத்து 150 மேலாக போர் புரிந்தனர் மருது பாண்டியர்கள். ஆங்கிலேயர்கள் பலர் இதில் கொல்லப்பட்டனர். இருந்த போதிலும் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததால் போர் ஆங்கிலேயருக்கு சாதகமாக மாறியது. மருது பாண்டியர்கள் மறுபடியும் காட்டுக்குள் பதுங்கினர். மருது பாண்டியர்களையும் மற்ற பிற வீரர்களையும் பிடித்து தருவோருக்கு வெகுமதி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. சின்ன மருது ஒக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த போது அவர் உதவியாளன் கருத்தன் என்பவரால் துரோகத்துக்கு ஆளானார். சின்ன மருது காலில் துப்பாக்கியால் சுட்டான் அந்த கருத்தன். அவனுக்கு ஆங்கிலேயர்கள் வெகுமதி வழங்கினர். துரோகத்தால் சின்ன மருது சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அதிக நாட்களாகியும் பெரிய மருதுவை ஆங்கிலேயர்களால் பிடிக்க முடியவில்லை. கடைசியாக பெரிய மருது காளையார் கோயிலை அதிகம் நேசிப்பவர் என்பது ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் காளையார் கோயிலை முழுவதுமாக அழிக்கப் போகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். இது பெரிய மருது காதுக்கு செல்லவே பெரிய மருது சரணடைந்தார். மருது பாண்டியர்களை தூக்கில் போட முடிவு செய்தனர். ஆனால் பெரிய மருதுவின் வீரம் ஆங்கிலேயர்களுக்கு நன்றாக தெரியும். அவரை சாதாரண கயிறில் கட்டாமல் ஒரு இரும்பு கூண்டில் அடைத்தனர். ஒரு புலியை அடைக்கக்கூடிய ஒரு கூண்டில் பெரிய மருதுவை அடைத்து வைத்திருந்தனர். சின்ன மருதின் காலில் இரத்தம் சுட்டு கொண்டிருந்தாலும் அவர் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார்.
பெரிய மருதிவிடம் ஆங்கிலேயர்கள் கேட்டார்கள், உனது கடைசி ஆசை என்னவென்று சொல் என்று. அதற்கு பெரிய மருது தன்னை சுற்றி 400 மேற்பட்ட உறவினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை பார்த்தார். சின்ன மருதுவின் காலில் ரத்தம் சொட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் பெரிய மருது கூறியது, நான் இறந்த பின் இந்த மண்ணில் 1000 மருது பாண்டியர் தோன்றுவார்கள். அவர்களிடம் நீ காளையார் கோவிலை அழிப்பேன் என்று சொல்லக்கூடாது. உன்னால் முடிந்தால் வீரத்தால் வீழ்த்திப்பார் அவர்களை. ஆங்கிலேயர் ஆட்சி இம்மண்ணில் இருக்கும் வரை காளையார் கோயிலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுவே எனது கடைசி ஆசை என்று கூறினார் பெரிய மருது. சின்ன மருதுவிடம் உனது கடைசி ஆசை என்னவென்று சொல் என்று கேட்டார்கள். அதற்கு சின்ன மருது, நாங்கள் மிகுந்த சிவபக்தன், நாங்கள் இறந்த பின் எங்கள் உடலை காளையார் கோயிலின் முன் என்னை புதைத்துவிடு, நான் எப்போதும் சிவனை வணங்கியவாறு இருப்பேன் என்றார். ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்கள் பார்த்து வியந்தனர். வேறு எந்த முடிவும் எடுக்காமல் 400 மேற்பட்ட உறவினர்களை தூக்கில் போட்டனர். மருது பாண்டியர்களை 3 தூக்கில் தொங்கவிட்டனர். 3 கழித்து தலையை வெட்டினார்கள். உடலை காளையார் கோயிலின் முன்பும் தலையை கோபுரத்தை வணங்கியவாறும் புதைத்தார்கள். இன்றளவும் சிவகங்கையில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது காளையார் கோயில். இப்படி வீரம் விளைந்த தமிழ் மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காளையார் கோயிலுக்கு இதுவரை செல்லவில்லை என்றால் நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒரு நாளாவது அந்த காளையார் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். ஏனால் வீரம் விளைந்த மண் அந்த மண். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே மிக மிக நன்றிகள். வணக்கம். ஜெய்ஹிந்த்.